பேடிஎம் மணியில் எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி கேன்சல் பண்ணலான்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேடிஎம் மணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேடிஎம் மணி ஓப்பன் பண்ண உடனே வந்து ஆப் லோட் ஆகும். ஆப் லோட் ஆகிட்டு உள்ளே போனதும் இந்த மாதிரி ஹோம் பேஜ் இந்த மாதிரி காமிக்கும். ஹோம் பேஜில் போயிட்ட உடனே டாப்பில் லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து ஒரு மூணு டேஷ் மாதிரி இருக்கும். அந்த டேஷ் கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் எஸ்ஐபின்னு ஆப்ஷன் இருக்கும், செகண்ட் ஆப்ஷன். அந்த எஸ்ஐ மேனேஜ் எஸ்ஐபி கிளிக் பண்ண உடனே என்னென்ன எஸ்ஐபி இருக்குதுன்னு அப்கமிங் எஸ்ஐபிஸ் எல்லாமே காமிக்கும். அந்த அப்கமிங் எஸ்ஐபியில் உங்களுக்கு எதை நீங்கள் கேன்சல் பண்ணுமோ அந்த எஸ்ஐபியை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் க்ரோத் ஃபண்ட் அதை கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணோடனே அந்த எஸ்ஐபி போர்ட்ஃபோலியோ டீட்டெயில்ஸ் காமிக்கும். அதில் என்னென்ன இருக்குது அதை பற்றி எல்லாம் வேல்யூ அது அதை பற்றி எல்லாமே காமிக்கும். அதில் மேனேஜ் எஸ்ஐபி வந்து ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து எந்த அந்த எஸ்ஐபியை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ நான் 100 ருபீஸ் எஸ்ஐபி 16th of every month அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜ் காமிக்கும். அதில் வந்து டெலிட் எஸ்ஐபி பாஸ் எஸ்ஐபின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். பாட்டமில் லெஃப்ட் சைட் கார்னரில் டெலீட் இருக்கும், பாட்டமில் ரைட் சைட் கார்னரில் பாஸ் எஸ்ஐபி இருக்கும். இப்போ நம்ம டெலீட் பண்ணுறதுனால டெலீட் எஸ்ஐபி கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோடனே ரெண்டு இது வரும், பாஸ் எஸ்ஐபி ஃபார் ஃபியூ மந்த், மேக்ஸிமம் 3 மந்த் பாஸ் பண்ணிக்கலாம், டெலீட் எஸ்ஐபி ஃபார் எவர் நீ கிளிக் பண்ணலாம். நான் இப்போ டெலீட் எஸ்ஐபி ஃபார் எவர் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு டெலீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். ஒரு கன்ஃபர்மேஷன் வரும், நீங்கள் ஷுவராக இருந்தீங்கன்னா டெலீட் எஸ்ஐபின்னு லெஃப்ட் சைடில் அந்த ஸ்கை ப்ளூ கலரில் இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அது ப்ரெஸ் பண்ணவுடனே ஓடிபி டைப் பண்ண சொல்லும். ஓடிபி வந்தவொடனே டைப் பண்ணிவிட்டு ஓடிபி டைப் பண்ணிங்கன்னா அது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், அது டெலீட் ஆயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சிம்பிளான ஸ்டெப்பு. இல்லை ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை க்ளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.